ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். யாத்திராகம புஸ்தகத்திலே 9:5 மிக அருமையான ஒரு ஆலோசனை இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் ஒரு காலத்தை குறித்தார் என்று ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா! ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். உண்மைதான், ஒவ்வொன்றிற்கும் தேவன் காலங்களை குறித்து வைத்து அவர் அதை அதை அதினதின் நாட்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். இப்போ உதாரணத்திற்கு யாத்திராகம புஸ்தகம் 12 40-41 நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்க சில காலங்களை தேவன் குறித்தார். அந்த காலங்கள் முடிவடைந்த அன்றைய தினமே, அதாவது 430 முடிந்த அன்றைய தினமே தேவனுடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த விட்ட அந்த செகண்ட் அப்படியே சேனைகள் புறப்பட்டுதான். சே, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவன் அல்லவா! அவர் அதை அதை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்த வசனங்கள் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், இன்னும் நடக்கவில்லையே, அது தாமதிக்கிறதே, ஒருவேளை அவர் மறந்து போனாரோ, எனக்கான நாட்களை குறிக்க மறந்து போனாரோ. பொய் சொல்ல, தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மறந்து போவதற்கு தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்கு குறித்ததை தேவன் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கவலைப்படாதே, கலங்காதே. ஏற்ற காலத்திலே அவர் அதை அதை அதினதின் நாட்களிலே மிக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு சொல்லுகிறாரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்தவைகளை நீர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா! உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக. என்ன காரியத்திற்காய் உம்முடைய சமூகத்திலே ஜப விண்ணப்பங்களை வைத்து காத்திருக்கிறார்களோ, பிளஸ்தம் லார்ட், அவங்களை ஆசீர்வதிச்சு அதை கொடுத்து அவங்களை அனுப்புங்கன்னு நான் செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக எங்களுக்கு அமைத்து கொடுத்துருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.